சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பாடகமில்லடி பாவையோடும் படுபிண காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுது எத்தி வாழ்த்த ஆடகமாடும் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரி ஏ திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள எங்கள் ஏகமுத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனவுள்மைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கிடையே சிவனேச்சலவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பரமக்குடி அன்பர் இருக்கிறார், நமக்கு குழந்தை காண்பிக்கிறார். வணக்கம், வாழ்த்துக்கள் அவருக்கு. ஐயா வணக்கம். ஐயா குருக்கு வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நீ விஜயதாசன் இல்லையா? பாப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாங்க, அதே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா செய்யணும், நல்லா சிறப்பா வரணும். கலைமகள் போல நல்ல கல்வியும் அறிவும் ஒழுக்கமும் வந்து நல்லா வரணும். அன்பான வாழ்த்துக்கள் ஏகமுத் பெருமானை நான் வேண்டுகிறேன் உங்களுக்காக. அன்பர்கள் சார்பிலும் உங்களுக்கு வேண்டுகிறேன். அன்பர்களுடைய வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமா. சம்பளம் பேர் என்ன? பேர் என்ன வச்சிருக்கீங்க? தமிழினி. 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 ஆ, நல்ல பேர் தமிழினி. சரி சரி, தமிழினி. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சிவரே செல்வர்களே. வள்ளுவர் பெருந்தகனுடைய திருக்குறளை சிறந்த பரிவேழகர் வகையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் உறவு நமக்கு கூட்டியிருக்கிறது. புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்துடைய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று குறள் அதை அவர் சொல்லித்தான் முடிக்கப் போகிறார். பின்னால தவம் என்று சொல்ல போறார். அருளுடைமை என்ற அதிகாரத்துக்கு பக்கத்துல புலால் மறுத்தலை வைத்து அதுக்கு பக்கத்துல தவம் என்று வைக்கிறார். அதனால தவம் என்பது வாய்க்க வேண்டும் என்றால் இந்த குற்றங்கள் நீங்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருக்கிறது என்கிறார் பரிமேழகர். அருள்மை என்பது அடிப்படையாக இருக்கிற ஆதாரமான ஒரு பண்பு. தவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் என்றால் துறவரம் மேற்கொள்கின்றவர்கள் அடுத்த உயிர்களுக்காகத்தானே அவங்க தவம் செய்ய போறாங்க. தம்மை நோக்கி செய்து ஒரு புறம் இருந்தாலும் உலகமெல்லாம் நலம் பெறும் பொருட்டுதான் அவர்கள் தவம் மேற்கொள்கிறார்கள். உலக உயிர்கள் மேலே இரக்கம் கொண்டு செய்கின்ற தவசிகளுக்கெல்லாம் உயிர்களை கொன்று சாப்பிடுகின்ற அந்த புலால் தேவையா என்ற கேள்வியை கேட்கிறார் வள்ளுவர். அதனால் அது மட்டுமல்ல, அது கொலைக்கு ஒரு காரணம், கொலையால் வந்த ஒரு பாவம், அந்த இரண்டையும் நீங்க செய்யறீங்க. காரணம் காரியம் இரண்டும் பாவமா இருக்கு. அதனால் அந்த புலால் மறுத்தலை நீக்க வேண்டும் என்று ஆயுதம் செய்கிறார். இன்றைக்கு உள்ள அந்த திணற்பொருட்டால் கொல்லாது என்பதை நாம பௌத்த மறுப்புன்னு சொன்னோம் போன வகுப்புல. அதாவது கொன்றால்தானே பாவம். யாரோ கொள்ளுகிறார்கள் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா அவன் ஏன் கொள்றான்பா? உனக்கு அந்த இறைச்சி கடையே வச்சிருக்கிறான், உனக்காக தானே வச்சிருக்கிறான். யாருமே சாப்பிடலன்னு சொன்னா அவன் ஏன் கொல்ல போறான் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு என்ற வாதம், பௌத்தர்கள் சொல்ற வாதம் அது பொருந்தாது என்கிறார். தினற்பொருட்டால் கொள்ளாது உலகு
எனின் யாரும் விளைப்பொருட்டால் உள் பெறுவார் இல்லை. நீங்க அந்த சாப்பிடத்துக்காக பேதமை காரணமாக ஒரு எழுதுறார் பரிமேழகர், அறியாமை காரணமாக நீங்கள் ஊன் சாப்பிடுறீங்க, அது உலகம் கொல்லாது, உலகமான உயிர்கள், உலக மக்கள் எல்லாம் சாப்பிட வேண்டுவதற்காக கொல்லவில்லை என்றால் பொருள் காரணமாக விற்பவர் யாரும் இல்லை, அதை ஒரு விற்பனையாக ஒரு வியாபாரமாக செய்து பொருள் சேர்க்கிறாங்களே, அதற்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. கொலையால் வருகின்ற பொருள் அதுவும் அவளுக்கு பாவம், மற்றவரை கொலை செய்ய தூண்டுகிறீர்கள் அது உங்களுக்கு பாவம், இதெல்லாம் அறியாமை என்கிறார். உலகு என்பது இன்று உயிர் பன்மையில் நின்றது, உலகு என்பது பல உயிர்களை, பல உயிர்களைத்தான், ஒரே உயிரை கொள்ற பல வகையான உயிர்களை கொள்றாங்க. எனவே உலகு எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் சாப்பிடணும் நினைக்கிறாங்க. பின்னிகழும் திண்கை முன்னிகழும் கொலைக்கு காரணமாகாமையில் தின்பார்க்கு காரணத்தால் வரும் பாவம் இல்லை என்ற வாதியை நோக்கி, அப்படி வாதினா வாதம் செய்யறவன் அர்த்தம், அப்படி வாதம் செய்யறவன் நோக்கி அறுத்தாபத்தி அளவையால் காரணமாது சாதித்தல், இது இல்லை என்றால் இது இருக்காது என்பது அறுத்தாபத்தி, இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி இருக்காது என்பதுதான் அறுத்தாபத்தி. அதுபோல் நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் ஊன் விற்பவர்கள் இல்லை, அந்த ஊன் விற்பவர்கள் இல்லை என்பதற்கு காரணம் என்ன, நீங்க சாப்பிடத்தினால. எல்லோரும் அந்த புலால் வருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், புலால் சாப்பிடுவதை விட்டுவிட்டால், விளைப்பொருட்டாக விற்பனைக்காக செய்கிறவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் என்று அறுத்தாபத்தியால் சொல்வது, இப்படி இல்லை என்றால் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அறுத்தாபத்தி என்பது. வேறொரு பொருள் ஒன்றை சொல்லுகிற போதே இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கும், அதுதான் அறுத்தாபத்தின்னு சொல்றாங்க. அறுத்தம்னா பொருள் அர்த்தம், ஆபத்தி என்றால் பயன் சொல்றாங்க. அவன் சொல்லுகிற பொழுது ஒரு பெயர், அதாவது தினற்பொருட்டால் கொல்லாது என்பதுதான் சொல்ல வந்தது, சாப்பிடறதுக்காக நீங்க. அவன் என்ன சொல்றாங்க, யாரோ கொல்லுகிறார்கள் நாங்க சாப்பிடறோம்ன்றாங்க, அது விளைப்பொருட்டால் என்று வைத்துக்கிறார். விளைப்பொருட்டால் கொல்ல ஊன் தருவாரு கிடையாது, ஏன் என்றால் திறப்பொருட்டால் நீங்க சாப்பிடவில்லை என்றால் அந்த பொருளை தான் கொடுக்கு. விற்பனை பொருளை சொல்லி, விற்கின்றவனை பற்றி சொல்லி என்ன பொருள் நமக்கு கிடைக்கிறது என்றால் ஊன் சாப்பிடக்கூடாது என்ற பொருள் தானே கிடைக்கும், நான் விற்கக்கூடாதுன்னு கிடைக்கல, விற்கிறான் அல்லவா, அது விற்பதால என்ன பயன் என்றால் நீங்க சாப்பிடத்தான், எனவே அது சாப்பிடக்கூடாது என்ற பயன் கிடைப்பதாலே இது அறுத்தாபத்தி என்று சொல்றாங்க. திறப்பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரு விளைப்பொருட்டால் உள் தருவாரில் என்று நாம் போன வகுப்புல சிந்திச்சோம். அடுத்த குரல் இன்னைக்கு 7வது குரல், உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புண் அது உணர்வார்பெறின். இந்த உணர்வார்பெறின் என்பதை பல இடங்களில் சொல்லுவார் திருவள்ளுவர். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றாரும் சொல்லாது இருக்க பெறின் அப்படி இருந்தால் நானன ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வார் பெறின் என்று அங்கங்கே அதை முடிந்தால் அப்படி உணர முடிந்தால் என்று ஒரு வார்த்தை போடுவார். அதுபோல இங்கே அதை உணர வேண்டும் தூயது அன்று என்று உணர வேண்டும்னர், பிரிது ஒன்றும் புண் அது என்று உணர வேண்டும். புலாலாவது பிரிதோர் உடம்பின் புண், உடம்பினுடைய தசைன்னு சொல்ல, என வெட்டப்பட்டு எடுப்பதாலே அது புண்ணாயிடும், கத்தியால் வெட்டப்பட்டால் அது புண் தானே, பொதுவாக இருந்தா உடம்புல தசைன்னு சொல்லலாம், அத வெட்டப்பட்ட அது புண்ணுதான்ன்றாரு. புலாலாவது பிரிதோர் உடம்பின் கண், பிரிதோர் உடம்பின் புண் அது உணர்வார்பின் உண்ணாமை வேண்டும், அது தூயது அண்மை அறிவாரை பெற்றால், புண் என்பதை தூய்மை என்று எல்லாருக்கும் தெரியும், புண் என்றால் அது தூய்மையற்றது என்று எல்லாருக்கும் தெரியும், அதை தெரிஞ்சு எப்படி சாப்பிட்றாங்கதான் கேட்கிற, அது தூயது அண்மை தூய்மையானது அல்ல என்பதை அறிந்தால் அறிவாரை பெற்றால் அதனை உண்ணாது ஒழியல் வேண்டும், சாப்பிடக்கூடாது.
அகுது என்னல் வேண்டும் ஆயுதம் விகாரத்தால் தொக்கதுன்னு ஒரு இலக்கணம் எழுதுறார். இந்த காலத்துல அதுன்னு எழுத மாட்டாங்க. வள்ளுவர் காலத்துலாம் அது என்று எழுதாம அகுது அகுதுன்னு தான் எழுதுவாங்க. அத அவர் சொல்றாரு அகுதுன்னு இருக்கணும், ஆனா மற்ற குரல் அப்படி அகுதுன்னு வரும். அகுதிய அகுது ஆற்றாது எழுவாரை பொறுத்து என்றெல்லாம் வருது பாரு. அந்த மாதிரி அகுது என்றுதான் அந்த காலத்து சொல். பின்னால் அந்த ஆயுதத்தை நீக்கிறாம அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அகுது என்னல் வேண்டும் ஆயுதம் விகாரத்தால் தொக்கது, அது அந்த காலத்து சொல்ல சொன்ன. அம்மெய்மை உணராமையால் அதனை உண்கின்றார் என்பதாம். புண் என்ற உண்மையை உணரல அவங்க. அது புண் என்று தெரிந்தால் விட்டுருவாங்க. இப்ப கூட அவங்க சாப்பிடுறாங்களே, புலால் சாப்பிடுறாங்களே, இறந்து தானே இறந்து கிடக்கிற விலங்கை சாப்பிடுறாங்களா என்றால் இல்லை, அது சாப்பிடுறது கிடையாது. புரிதாக நமக்காக வெட்டப்படணும்னு நினைக்கிறாங்க, அது புண்ணல்லவான்ற. இல்லாம சாதாரணமா விழுந்து கிடக்குது, சாதாரணமா இறந்து போய் கிடக்குது, அது புண்ணே கிடையாது. சாதாரணமா இறந்து போச்சு, அதை சாப்பிடலாம். அதெல்லாம் இல்லவே, அதை புண்ணாக்கி கொடுப்பான்றான். அதை புண்ணாக்கி கொடு என்று வெட்டப்பட்டு கொடு என்பதாலே அதை புண் தான் அவங்க சாப்பிடுறாங்கன்னு ஒரு தெளிவா சொல்றார் வள்ளுவர். அம்மெய்மை உணராமையால் அது புண் என்று உணராத காரணத்தினால் அதை உண்கின்றார். அப்புறம் அதுக்கு ஒரு குறிப்பு எழுதுறார், பொருந்து மாற்றானும் புலால் உண்டல் இழிந்தது என்பது இதனால் கூறப்பட்டது என்றார். பொருந்துமாறு என்றால் இப்ப நாம லாஜிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்றோம், லாஜிக்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அது போலன்ற அந்த அளவை முறைப்படி நீங்கள் பொருந்து மாற்றால் அளம் எண்ணி பார்த்தாலும் அது அது சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட்றாங்க என்றால் அது புண் அல்லவா என்று நாம் அறிந்தால் அதான் பொருந்து மாற்றான்னு சொன்ன. அதை எப்படி எண்ணி பார்க்கணும், ஏன் புலால் வேண்டாம்னு சொல்றோம். ஒரு உயிர்கொலை மட்டுமல்ல, அது எல்லாருக்கும் தெரியுது. புலால் சாப்பிட்றவங்க உயிர்கொலை என்றது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அதை புண் என்று சொல்ல மாட்டேன்றாங்க. அதான் இங்க எழுதினார் பாருங்க மூணாவது குரல்ல, ஒன்றன் உடல் சுவை உண்டார்னார். ஒன்றனுடைய உடல் சுவையானதுன்னு எழுதினார் அங்க முதல் இரண்டாவது குரல்ல. அப்ப அது சுவையாகத்தானே கருதுறாங்க, புண்ணா கருதலையே. அதனால அதை பொருந்து மாற்றால் இன்னும் அவளுக்கு அந்த வெறுப்பு வரும்படியா செய்யணும்னா என்ன பண்ணுவோம், புண்ணு சொல்லணும். அதான் சொல்றாரு அவர், அவருடைய சுவைன்னு சொன்னது அங்க சுவைக்காக சாப்பிடுறாங்க, எதை புண்ணத்தான் சாப்பிடுறாங்கன்னு. புண்ணை சுவையாக சாப்பிடுறாங்க என்றால் அது எவ்வளவு கேவலம்ன்ற, எவ்வளவு இடியுன்ற. அந்த பொருந்து மாற்றாலும் புலால் உண்டல் இழிந்தது என்று இதனால் கூறப்பட்டது அப்படின்ற. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புண் அது உணர்வார்பெறின். மனக்குடவர் என்ன செய்யறார், அவர் கொஞ்சம் மாற்றி எழுதுறார். அதுதான் புண்ணு தெரியுதே, அதுதான் அது என்ன சொல்லணுமான்றார். ஏன் அவர் சொல்றார், அது வெட்டப்படுவதுதான் புண் என்று தெரிகிறதே, அதை ஏன் புண்ணு சொல்லணுமா என்று திருவள்ளுவர் ஏன் அதை புண்ணு சொன்னார் என்றால், புலாலை உண்ணாமை வேண்டும் அது பிரிதொன்றன் புண் அப்படி சொல்லிட்டு, புலாலை உண்ணாமை வேண்டும் அது பிரிதொன்றன் புண் அதுவரை சொல்லிட்டார். ஆதலால் அதனை அவ்வாறு காண்பார் உண்டாயின், அதை அப்படி பார்க்கணும்ன்ற. நாம் சாப்பிடுவதற்காக உள்ள பொருள் என்று பார்க்காமல் அடுத்த உயிருடைய உடம்பினுடைய புண் அல்லவா என்று பார்க்கணும். அப்படி பார்த்தால் என்ன ஆகும், புலாலை மறுத்து விடுவார்கள். புலாலை மறுத்து விட்டு அதை விட்டு விடுவாங்க. அப்ப அது தூயதாம் என்றார். மனக்குடன் என்ன பண்றார், புலால் மறுத்தல் புண், புலால் சாப்பிடுதல் புண் என்று சொன்னால் புலாலை மறுத்தல் என்பது தூயது தூய்மையானது, அது உணர்வார்பெறின் என்று. அந்த அது என்பது அந்த புண் என்று உணர்ந்தவர்கள் அப்படி உணர்ந்தால் தூய்மையாக மாறுகிறார்கள், தூயவர்களாக மாறுகிறார்கள். எனவே புலால் மறுத்தல் வேண்டும் என்பதும் அது தூயதாம் என்பதும் கூறியது. புலால் மறுத்தல் என்பது ஒரு தூய அறம்,
தூயதாம் என்ன தூய அறமாக கொள்ளணும், அதனால்தான் புண்ணுன்ற புண்ணிலிருந்து நீ நீங்கினால் தூய்மை அடைகிறாய் என்று மனக்குடவர் அதை தூய்மைன்னு எழுதுறாய். புலால் மறுத்தல் வேண்டும் என்பதும் அது தூயதான் என்பதும் கூறிற்று. மறுக்க வேண்டும், நீ தூய்மை அடைகிறாய், ரெண்டு பயன் அப்படின்றார். புலாலை மறுத்து விட்டாய், அதனால் நீ உள்ளம் தூய்மையா அடைகிறாய், நீ தூய்மையாக ஆகிறாய் என்றார். பருதியார், புலாலை தின்னாமல் வேண்டும், அது எது எனில் தன் உடம்பின் புண்ணை தாரே தின்பான் தின்னான் அதுபோல் பிரிதுருட்டின் புண்ணை என்று இருந்தார். அது இன்னும் கொஞ்சம் அதிகமா, தன்னுடைய புண்ணை சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அவ பெருந்தொன்று புண் மட்டும் எப்படி, அது புண்ணுதான் என்றார். தனக்கு வந்தாலும் புண்ணுதான், தன்னுடைய கையில வெட்டுப்பட்டாலும் அது புண்ணுதான், அடுத்த உடம்பை வெட்டினாலும் புண்ணுதானே. தன்னுடைய உடம்பின் புண்ணை தான் சாப்பிட மாட்டான், அது அறிவு இருக்கிறான் இல்லையா, எப்படா காயம் ஆறப்போகுதுன்னு பாக்கிறான், மருந்து கொடுக்கறான். அப்ப தன்னுடைய உடம்பிலே இருக்கிற புண்ணை விரும்பவில்லை என்றால் அடுத்த உடம்புடைய புண்ணை மட்டும் எப்படி விரும்பலாம், அது விரும்பக்கூடாது என்று பருதியார் அந்த புண் என்று சொல்றதுக்கு அப்படி தன்னுடைய உடம்பினுடைய புண் தான் சாப்பிடுவது கிடையாது சொல்ற. அதனால இதெல்லாம் மற்றவருடைய உரையில இப்படி கொஞ்சம் வேறுபாடா இருக்குது. மனக்கொடவர் சொல்ற பொழுது அது தூய்மையை தரும், புலால் மறுத்தல் என்ற அறத்தை தரும், அந்த அறத்தினாலே உனக்கு தூய்மையை தரும். பருதியார் தன் உடம்பின் உடம்புண்ணை தான் சாப்பிட மாட்டான், அதுபோல் பிரிதொன்றினுடைய உடம்பையும் அவன் சாப்பிடுறான் என்று அந்த புண் என்பதற்கு ஒரு சொல்றேன். உண்ணாமை வேண்டும் புலால், இந்த புலால் என்பதற்கு ஒரு அளவிடை இருக்குங்க, ஒரு ஆ போட்டிருப்பாங்க, அது இலக்கணத்துக்காக சொல்றது. யாப்பிலக்கணத்துல அந்த அளவிடையா வரும். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புண், அது உணர்வார்பின் அது உணர்வார்பின். அறநெறிச்சாரத்துல ஒரு பாட்டை மேற்கோள் காட்டிருக்கிறாங்க. அறநெறிச்சாரத்துல தம்பும் கழுவி மருந்திடுவர், தாம்பிரிதின் செம்புண் வருத்த அறை தின்பர் வரை தின்பர் அப்படின்னு. நமக்கு புண் வந்தா அதை அப்படியே மருந்தெல்லாம் போட்டு அதை ஆத்திக்கிறோம், ஆனால் அடுத்த உடம்புடைய புண்ணை சாப்பிடுறாங்களே, அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறாங்களே என்று அறநெறிச்சாரத்துல எப்படி பருதியார் தன்னுடைய உடம்பின் புண்ணை தான் சாப்பிட மாட்டோம் அருவறுப்பார் என்று அவர் எழுதுறாரோ, அதை அறநெறிச்சாரத்துல தம் புண் கழுவி மருந்திடுவர், தாம் பிரிதின் செம்புண் பருத்த வரை தின்பர் என்று அடுத்த உடம்பினுடைய புண்ணை எல்லாம் இவங்க சாப்பிடுறாங்க, மாமிசத்தை சாப்பிடுறாங்க, தன்னுடைய உடம்பிலே இருக்கிற புண்ணை ஆக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்ற. நீலகேசி உரை ஒன்று எழுதுறாங்க அந்த பதிப்புல, தூய்மையில்லா உடை சுக்கில சோடிதமாம் அதுபோல் எனில் ஆண்முளைப்பால் என்ன தூய்மையதென்று என்ற தன் உரையில், ஆண்முளைப்பால் எனது எக்குலத்து எத்தவத்தால் இழிக்கிறார், ஆதலால் மாமிசம் சுத்தமானது என்று கூறுவரை மறுக்கும் போது உண்ணாமை வேண்டும் என்று அந்த இந்த குரலை மேற்கோள் காண்பித்து, என மாமிசம் நிந்திக்கப்படுகிறதன்றே, ஆதலால் மாமிசத்தை பாலோடு ஒப்பிப்பது லோக விரோதம் என்பது குறிக்கிறார் என்று நீலகேசுவரில் சில பேர் பால் சொல்றாங்க இல்லையா, பாலும் கூட நீங்க நம்ம நம்ம தான் கேட்கறாங்க, நீங்க பால் மட்டும் சாப்பிட்றீங்களே, அது பால் பசுவுடைய ரத்தம் அல்லவான்னு கேட்கறாங்க. எங்கேயாவது இந்த மாமிசத்தை மறுக்கின்ற நூல்களை போல பாலை மறுக்கிற நூல் இருக்குதான்னு கேட்கிறாங்க. பால் தீயது சாப்பிடக்கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பால் வந்து உயர்ந்தது சொல்றோம், உயர்ந்ததா சொல்றோம், நம்முடைய பெருமான் ஆனைந்து ஆடினான் என்று சொல்றாங்க. பால் தருகின்ற பசுவை நாம் வழிபடுகிறோம், பால் நல்ல உணவு என்று சொல்றோம், ஆனால் மாமிசத்தை எப்படி சொல்லல, அதான் எழுதுறாராம். ஆண்முளைப்பாலை யாராவது எக்குலத்து எந்த தவத்தார் இழிக்கிறார்கள், தபசிகள் கூட அந்தணர்கள் கூட நம்ம வீட்டுக்கு வந்தா எதையும் சாப்பிட மாட்டாங்க, ஆனா பால் சாப்பிடுவாங்க, பாலுக்கு குற்றம் கிடையாதுன்னு. இன்னொன்னு சொல்லுவாங்க,
பால் சுட சுட அது சுவையாக இருக்குமே தவிர திரிந்து போகாது, நல்ல பால் என்றார். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது என்று எட்டாலும் மென்மக்கள் மென்மக்கள் என்று சொல்ற பாட்டில் அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. இதெல்லாம் அந்த பாலுக்குள்ள ஒரு தன்மை. அது மட்டுமல்ல, நாம் என்ன செய்யறோம், அந்த கன்று உண்ட பின்னால் மடியிலே தேங்கி கிடக்கிற பாலைத்தான் கறந்து சாப்பிட்டோம். அதனால்தான் அவர் கறந்த பால் கண்ணலுடன் கறந்த பால் அவர் சொல்றார். கன்று சாப்பிட்டு போக மீறி சாப்பிடணும், கன்றும் உண்ணாது களத்தினும் படாது என்று குறுந்தொகையில் அப்படி ஒரு பாட்டு உண்டு. பால் வீணா போகுதுன்னு சொல்றா ஒரு தலைவன், என்ன சொல்றா, என்னுடைய இளமை வீணா போகுதுன்றார். தலைவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னுடைய இளமை வீணா போகுதுன்னு சொல்றவோ என்ன உதாரணம் சொல்றா என்றால், பசுவுடைய பாலை கன்று சாப்பிடும், அதுவும் சாப்பிடாமல் சாப்பிட்ட பின்னால் களத்திலே கொள்வோம். திருப்பாவையால திருப்பாவையில் ஆண்டாள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னர். அப்படி வாங்க குடம் நிறையும் போதான் அப்படி இருக்கிற பசுக்கள் சொல்றாரு. அது களத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கு, நல்ல பால் கீழே விழுந்தால் வீணா கொட்டி விட்டா எப்படி, பாலை தரையில செஞ்சு விட்டால் கொட்டி விட்டால் எப்படி அது பயன்படாதோ அதுபோல் என்னுடைய இளமை பயன்படாதுன்னு பசும்பாலை தான் சொல்றா உதாரணமா குறுந்தோகையில். கன்றும் உண்ணாது களத்திலும் படாது உரை எழுதுற பொழுது முதல்ல களத்திலும் படாது கன்றும் உண்ணாதுன்னு சொல்லல, கன்றும் உண்ணாது களத்திலும் படாதுதான் சொல்லியிருக்காங்க. எனவே கன்றுக்குத்தான் முதல்ல கொடுத்துருக்கிறாங்க. ஆகாத்து ஆகாத்து ஓம்பி ஆப்பை நடிக்கும்னு சிலப்பரிகாரத்துல ஆ காத்து ஓம்பின்னு, ஆகாத்து என்றால் பசுவை காப்பது, ஓம்பி என்றால் கன்றுக்குட்டியை பாதுகாப்பு. அதுக்கு அவர் எழுதுறார் ஆகாத்து ஓம்பி ஆப்பை நடிக்கும், பசுவையெல்லாம் காப்பாற்றுதல் கன்றையெல்லாம் பாதுகாத்தல் இடையுடைய தொழில். அதனால பசு பாலையும் பசுவையும் பாராட்டி இருக்கிறார்களே தவிர மாமிசத்தை பாலோடு ஒப்பிப்பது லோக விரோதம் உலகியல்பு கிடையாது அது தவறுன்ற என்று நீலகேச உரையில இங்க மேற்கோள் காட்டுறாங்க. உண்ணாம வேண்டும் புலால் பிரித்து வந்தன் புண் அது உணர்வார்பெறின். வள்ளுவர் அந்த புலாலை எவ்வளவு இழிவாக கருதுகிறார் என்பதற்கு அந்த புண் என்ற வார்த்தை முக்கியம். பதித்துப்பத்துல சேரவன்னர்களை பற்றி பாடுற அந்த பதித்துப்பத்து பாடல்கள்ல ஒவ்வொரு தலைப்பு இருக்கும், அதாவது நிறைய வெள்ளம் சான்றோர் மெய்மறை என்பதோ அந்த பாட்டுல என்ன வருகிறதோ அதை வைத்து முன்ன ஒரு தலைப்பு கொடுத்துப்பாங்க பதித்துப்பத்துல பார்க்கலாம். சேரமன்னரை பற்றி வருகின்ற பாராட்டி பாடுகின்ற பாடல்கள் பத்து பத்து பாடலா இருக்கும், அதுல ஒவ்வொரு பாட்டிலையும் தலைப்பு இருக்கும். முதல்ல தலைப்பு கொடுப்பாங்க, திருவாசகத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கல, திருச்சரகத்துல அறிவுறுத்தல் ஆனந்த பரவசம் எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி பதிட்டு பத்து பாடலை கொடுக்கிற பொழுது புண்ணுமிழ் குருதி என்று கொடுத்துருக்காங்க, புண் உமிழ் குருதி என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. போர்க்களத்திலே வெட்டப்பட்டு புண்ணால் வெட்டப்பட்டு அதிலிருந்து உமிழ்கின்ற குருதி ரத்தம் என்று வருது. அப்போ அந்த புண் என்ற சொல் அச்சமான அச்சத்துக்குரிய சொல், இழிவான ஒரு சொல். என்னப்பா உடம்பெல்லாம் புண்ணா இருக்கே சொல்றோம், அப்ப அது புண் என்பது இழிவு, அப்ப சொல் இழிவுதானே, அந்த இழிவுதான் சொல்றாரு. புலால் எவ்வளவு இழிவு என்பதை அது புலால் வந்து சுவையா இருக்குதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களப்பா அது புண்ணல்லவா என்று சொல்றது காரணம் இழிவு குறித்த சொல்லாக சொல்லுகிறார். அதனாலதான் அவங்க எல்லாம் அப்படி எழுதுறாங்க. வருதியார வந்து இன்னும் அந்த சொல்லை வைத்துக் கொண்டு தன் உடம்பின் புண்ணை சாப்பிடுறானான்னு கேக்குறாரு. அதை மட்டும் ஆத்திக்கிறான் இல்லையா, அங்க அறநெறிச்சாரத்தில் சொன்னது போல தன்னுடைய புண்ணை என்றால் ஆத்திக்கிறாங்க, அடுத்ததே உடம்பனுடைய புண்ணை விரும்பி சாப்பிடுறாங்களப்பா என்றெல்லாம் அப்படி இழிவா சொல்வதற்கு காரணம் புலால் இழிவானது என்று சொல்வதற்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த குரல் அவரை கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டாருன்னு யோசிக்கிறார் வள்ளுவர். அவன் கடுமையா சொல்லிட்டோம் அவர் என்ன எழுத்தே வருவர், என்னடா இது சாப்பிட்றவங்களை போய் இப்படி புண்ணு சொல்லிட்டுமேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது ஏன் சொன்ன தெரியுமாப்பா அப்படின்றார். கடுமையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பினாலே நாமே கூட என்ன பண்ணுவோம், ஒருத்தன் கடுமையா வார்த்தை சொல்லி அவர் திருத்தறதுக்காக தான் திருத்தறதுக்காக கடுமையா சொல்லுவோம், அப்புறம் அடுத்து டோனை மாத்திக்கும் டோனை குறைச்சிட்டு
நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா என்று அப்புறம் ஒரு வெள்ள ஆரம்பிப்பார். நல்லதுதானப்பா நான் சொல்றேன் என்பது போல ஆரம்பிப்பாங்க இல்லையா. அது போல வள்ளுவர் என்ன பண்ணார், புண்ணி என்று கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டார். ஆனா அடுத்து என்ன பண்றார், செயிரின் தலைப்பெய்ந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பெய்ந்த ஊன் என்று இங்க ஊன் அங்க புண்ணுனர் இங்க ஊன்னார். மறுபடியும் அங்க புண்ணி என்று சொன்னதே இங்க ஊன் அப்படின்ற செயிரின் தலைப்பிரிந்த, செயிர் என்று சொன்னால் குற்றம் என்று ஒரு அர்த்தம், துன்பம் அர்த்தம், குற்றம் தான் மயக்கமாகிய குற்றத்தின் எழுதுறார் அறிவியலாளர். செயிர் என்பதற்கு மயக்கமாகிய குற்றம், அறிவிலே நமக்கு மயக்கம் உண்டு. நம்ம மாதிரி இருக்கிற ஆன்மாக்களுக்கெல்லாம் அறிவு உண்டு, ஆனா அறிவிலே மயக்கம் உண்டு, தெளிவு கிடையாது. இவ்வளவு தூரம் நாம சொன்னாலும் கூட அவர்கள் ஏன் தெளிய மாட்டேன்றார் என்றால் அந்த அறியாவேன்ற சுவைக்குத்தான் போகிறதே தவிர, நாக்கு சுவைக்குத்தான் அவர்கள் போகிறார்களே தவிர, இது அறிவுடைமை அல்ல, இது குற்றம் என்று அவங்க எண்ணுவது கிடையாது. டாக்டர் மூவாக எழுதுறார், இப்பொழுது சுவையாக சாப்பிடுகிறோம், அது பின்னால் நோயை உண்டாக்கும். அதனால பின்னாலே நோய் வருமே என்பதற்காக இப்பொழுது சுவையாக இருப்பதை சாப்பிடுவதை தவிர்ப்பவர்கள் அறிவுடையவர்கள். நாம் என்ன பண்றோம், சாப்பிடுவோம் அப்புறம் மருந்து சாப்பிடுவோம் அப்படிதான் சொல்றாங்களே தவிர, சுவையான உணவு சுவையாக கருதினால் அது பின்னால் நோய் அல்லவா. சர்க்கரை என்பது நமக்கு சுவைதான், இனிப்பெல்லாம் சுவைதான், ஆனால் அது நோய்தானே. அதை அளவாக சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் என்பது முடியாது. அறிவு சொல்லுகிறது அது குற்றம் என்று, நோய் தரும் என்று அறிவு சொல்லுகிறது. ஆனால் மயக்கம் இருக்கு இல்லையா, அந்த பொருள் மேலே சாப்பிடுகிற சுவை மயக்கம், அது அதை மறிக்க மறைச்சுடுது. அதுதான் சொல்றார், மயக்கமாகிய குற்றம், மயக்கத்தினால் வருகின்ற குற்றம் அல்லவா. மயக்கம்னா என்ன, நன்மையை தீமையாக கருதுதல், தீமையை நன்மையாக கருதுதல், அதுதான் மயக்கம். எந்த அந்த பொருள் இயல்பு புரியாமல், பொருள் இயல்பு என்ன என்று தெரியாமல் இருப்பதுதான் மயக்கம். அத வடமொழியில மோகம் என்கிறார்கள். மோகம் என்பதற்கு என்ன விளக்கம் நாம தருகிறோம் என்றால், அது கிடைக்காது என்று தெரிந்தாலும் அதன் மேல் ஆசை விடாது. அதே போல இது துன்பம், துன்பத்தை தரும் என்று தெரிந்தாலும் ஆசையினாலே அதை விடாமை, அதுதான் மயக்கம். சாப்பிடுகின்ற இந்த பொருள் துன்பத்தை தரும், துன்பம்னா என்ன, துன்பம் பாவமாகிய துன்பத்தையும் தரும். சாப்பாட்டில் இருக்கிறது இருக்கட்டும், உடல் நலம் கெட்டு போகிறது இருக்கட்டும், பாவமாகிய துன்பத்தையும் தரும், நோயாகிய துன்பத்தை தரும் என்று இதை உணராமல் மீண்டும் மீண்டும் அதை விரும்புகிறார் அல்லவா, அதான் மயக்கம். அதான் குற்றம், மயக்கமாகிய குற்றம். அதில் நீங்கி அறிவுடையார் அது இல்லாதவர்கள். ஓர் உயிரின் நீங்கி வந்த ஊனை உண்ணார். உயிரின் தலைப்பிரிந்த என்றால் உயிரிழந்து நீங்கிய, தலைப்பிரிந்த என்பது ஒரே சொல் எழுதுறார். தலைப்பிரிவு என்பது ஒரு சொல், நீங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கும். தலைப்பிரிவு என்றால் நீங்குதல் என்ற அர்த்தம், நீங்குதல் என்ற அர்த்தத்தை கொடுப்பதாலே அது இரண்டு சொல்லா, தலை பிரிவுன்னு பிரிக்கக்கூடாது. தலை பிரிவுன்னு சேர்த்தோம்னா ஒரு அர்த்தம், தலை பிரிவுன்னு தனித்தனியா பிரிச்சோம்னா வேற ஒரு அர்த்தம். அதனால ஒரே சொல்லாக சொல்ற, மயக்கமாகிய குற்றத்தின் நீங்கிய அறிவினை உடையார் ஓர் உயிரின் நீங்கி வந்த, ஒரு உயிரின் நீங்கி வந்த ஊன் உடம்பு, ஒரு உயிரை கொன்று வருகிறது அந்த உடம்பு, அந்த உடம்பிலே இருக்கின்ற ஊன் சாப்பிடுவது, அதை சாப்பிட மாட்டார்கள் யார், மயக்கம் இல்லாத அறிவுடையவர்கள் அதை உண்ண மாட்டார்கள். அந்த குற்றம்ல மனக்குடவை என்ன சொல்றார், மேற்குறித்த குற்றமெல்லாம் பயத்தலால், புலால் சாப்பிட்டால் என்னென்னு அவர் ரசியா சொன்னார் இல்லையா, அதாவது ஊன் உண்டால் அண்ணாக்கள் செய்யாத அழகு நரகம் உன்னை விடாதுன்னார். அது அருள் அல்ல, அதே சமயத்தில் பொருள் அல்லார்.
ரெண்டும் சொன்னார். அது அறமும் அல்ல பொருளும் அல்ல இன்பமும் அல்ல மூணு சொன்னார். அதாவது நான்காவது குரல்ல நாம சொன்னோம், அருள் அல்லது யாதனின் கொல்லாமை போரல் பொருள் அல்லது அவ்வுன் தினல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. போரல் அருள் அல்லது அக்கோரலால் வந்த ஊனை தின்பது பாவம், அது பொருள்னர். பொருள் அல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி அது என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால், அறம் பொருள் அறமும் பொருள் என்று சொல்லப்படுவதால், பிறப்பு பற்றி அறமும் பொருள் என்று சொல்லப்படுவதால் அது அறம் அல்ல பாவம். அப்ப நரகம் நான்காவது குரல நரகம் அது பாவம் சொன்னார், ஐந்தாவது குரல நரகத்தை சொன்னார். முதல்ல பாவத்தை சொல்லி பாவத்தின் காரணமாக நரகம் வரும், இதெல்லாம் குற்றங்கள். இன்னொரு உடம்புடைய புண்ணை சாப்பிடுகிறாய், இந்த குற்றங்கள்லாம் அதுதான் செய்யிறன. செயிர் என்றால் குற்றம், இந்த குற்றங்களை எல்லாம் தருவதால் மனக்குடர் அப்படி சொல்றார். மேற்கூறிய குற்றம் எல்லாம் பயத்தலால் அதனை தெளிவுடையார் உண்ணார், அறிவு தெளிவுடையவர்கள் சாப்பிட மாட்டாங்கன்னார். செயிர் என்று போட்டதால செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார். இது போல குற்றத்தை செய்யக்கூடாது என்று இருக்கின்ற அறிவுடையவர்கள் இந்த காட்சியார்னு ஒரு சொல் உயர்ந்த சொல்லுங்க. அறிவுடையார்னு கூட போடுறாரு திருக்குறள்ல, அறிவுடையான்னு வருது. ஆனா இங்க காட்சியார்னு சொல்ற, இந்த காட்சி என்பதற்கு ஏறக்குறைய ஞானிகளுடைய நிலைன்னு அர்த்தம். ஏன்னா இது தவத்தில் இருக்குது, தவம் என்ற அதிகாரத்தில் இருப்பதாலே காட்சி என்ற சொல் மாசரு காட்சியவர் நல்லூரே சொல்றார், மாசரு காட்சியவர் சொல்றார். பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி சிலப்பதிகாரத்துல பொய்தீர் காட்சி புறையோய் காட்சின்னு வரும், மாசரு காட்சி பொய்தீர் காட்சி எல்லாம் வந்து காட்சி வருது. துறவோர் காட்சிகள் கெளிந்தனமாதலால் கொரோனா நூற்றுல துறவோர் காட்சிகள் மணியோ திறவோ மணியோ துறவோர் திறவோ திறவோர் காட்சிகள் கெளிந்தனம். அந்த காட்சி என்ற சொல்லுக்கு அறிவு என்றுதான் பொருள். இருந்தாலும் தவத்தினாலே ஞானம் பெறுகின்றவருடைய அறிவைத்தான் காட்சின்னு சொல்வாங்க. அந்த சொல்லை எடுத்து போடுறாருங்க, செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார்னு. குற்றமற்ற சிறந்த ஞானம் உடையவர்கள் அறிவுடையவர்கள் மற்ற உயிருடைய உள் ஊனை சாப்பிட மாட்டார்கள், உயிரின் தலைப்பிரிந்த ஊன் சாப்பிட மாட்டார்கள். அது மனக்குடவர் சொல்ற உரை. மேற்கூறிய குற்றமெல்லாம் பயத்தலால் அதனை தெளிவுடையார் உண்ணார். வருதியார் செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் இருந்ததுனால அசுத்தத்தின் நெறியை அறிந்த காட்சியினார் உண்ணாறு மாத்திரார். செயிரின் தலைப்பிரிந்தன் அவர் சேர்த்துகிறார், அறிந்து நிறுத்துகிறார். அசுத்தத்தின் நெறியின்றார் எவையெல்லாம் குற்றம் உள்ள நெறி என்பதை தெரிந்து கொண்டால் அங்க போக மாட்டாங்க. யார் உயிர் போன உடலை அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது குற்றம், அது அசுத்தம்ன்ற. அதாவது ஊன் சாப்பிடுதல் குற்றம். காரணம் என்ன? ஒரு உயிரை கொள்வது. அப்புறம் அந்த ஊன் என்பது ஒருத்தருடைய புண் அல்லவா, ஒரு உடம்புடைய புண் அல்லவா, எனவே அது அசுத்தம், தூய்மையற்றது. அப்ப அறமும் மற்றது தூய்மையும் மற்றது என்று ரெண்டு சொல்றாங்க. அதனால உடல் உயிர் போன உடலை சாப்பிட மாட்டாங்க என்று பருதியார் அப்படி ஒண்ணு சொல்றார். சரி, விஞ்ஞானம் ஒண்ணு எழுதுறார், அது நமக்கு வேண்டாம். பாயத்தில் இருக்கு, செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். இவ்வளவு தூரம் பொதுவாக புலால் மருத்துவரை சொல்லி வந்தவர் இந்த இடத்துல கேள்வியை சொல்லுகிறார் பார்க்கிறோம். அதாவது பொதுவாக ஊனதான் சொல்லி வந்தார், துறவிகளுக்கெல்லாம் கூடாது என்று சொல்லி வந்தார். அது இல்லத்தாரா இருக்கிற நமக்கெல்லாம் கூட பொருந்தும் என்றுதான் நாம் அதை எண்ணுகிறோம் நம்புகிறோம். இந்த இடத்துல வேள்வியை சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப வள்ளுவருக்கு இந்த இடத்துல வேள்வி ஞாபகம் ஏன் வருது என்றால், அந்த வேள்வியிலே உயிர்க்கொலை புரிந்திருக்கிறார்கள், உயிர்க்கொலை புரிந்து அதை சாப்பிட்டு இருக்காங்க. திருவாசகத்தில் அப்படியே வருது.
சாப முன்னால் தக்கந்தன் வேள்வி தகர் தின்றுன்னே வருது. தகர்னா ஆடுன்னு அர்த்தம். தகர் தின்று தேவர்களெல்லாம் போய் அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டாருன்னே பாடுறார் திருவாசகத்திலே அவர் பாடுறார். எனவே உயிர்கொலை என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க, அது எங்களுக்கு பிரசாதம் அப்படின்றாங்க. கோயில் நம்ம பிரசாதம் புளியோதரை வாங்குறமே அந்த மாதிரி பிரசாதம்ன்றாங்க. வேள்வியினாலே செய்தால் அதுவும் நல்ல பிரசாதம். இன்னொன்று என்ன என்றால், அந்த உயிர்கள் எல்லாம் நல்ல நெறி அடையும், மோட்சத்துக்கு போகும். அது கொலை அல்ல, அது நன்னெறிப்படுத்துறாங்க. வாழ்ந்து துன்பப்படுவதை காட்டிலும் அதை கொன்றால் அது நல்ல நெறிக்கு போகும் அந்த உயிர் என்று இப்படிலாம் ஒரு சமாதானம் சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பொய்யான சமாதானம் என்பதை தெரிந்துதான் முதற்காலங்களிலேயே சமணர்களும் பௌத்தர்களும் அதை எதிர்த்தார்கள். ஆரிய வரவிலே அவர்கள் வேள்வி செய்த பொழுது இந்த வழிபாடு என்பது சரி, அதை உயிர்கொலை ஏன் செய்றீங்க, உயிரை பலியிடுகின்றது யார் சொல்லிக் கொடுத்தது, வழிபாட்டில் இறைவனுடைய வழிபாட்டில் உயிர்கொலை என்று யார் சொல்லது என்றுதான். அப்படி உயிர்கொலையை விரும்புகின்ற ஒரு கடவுள் என்றால் அந்த கடவுள் வேண்டாம். நாங்கள் சமண பௌத்தர்கள் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டு அதான் காரணம். உயிர்கொலையை தடுப்பதற்கு முயன்றவர்கள் இது கடவுளுக்கு செய்கிறோம் சொன்னா அப்படி ஒரு கடவுளே வேண்டாம். அதனால அவர்கள் அதேதான் நம்முடைய தமிழர்களுடைய நெறியும். தமிழர்கள் எழுதுறாங்க, பி டி சீனிவாச ஐயங்கார் தமிழர் வரலாறு தமிழ் இலக்கியம்லாம் எழுதுற பொழுது, பின்னாலே வந்த வழக்கம் வேள்வி என்பது அந்தணர்கள் அரசர்களிடத்திலே சென்று கேட்டு அரசர்களாலே வந்த ஒரு குறிப்பிட்ட சில மன்னர்கள் தான், எல்லாரும் கிடையாது. குறிப்பிட்ட சில மன்னர்களால் இது பூந்து விட்டது, அதனால் எத்தனை பாதிப்பு நமக்கு வந்தது என்று எழுதுறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுறார். தமிழருடைய வழக்கம் எல்லாம் உடம்பு இறந்த உடம்பை புதைப்பதுதான், ஆனால் அக்னியோடு சம்பந்தப்படுத்தி வேள்வி செய்யப்படுவதாலே அது புனிதமானது என்று எண்ணி இறந்த உடம்பை எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எரிப்பது என்பது நமக்கு வழக்கம் கிடையாது, புதைப்பதுதான் வழக்கம். எங்கேயாவது சுடுகாடு என்று சொல்லியிருக்காங்களா, ஈமம் என்று ஒரு வார்த்தை வருது அது காடு என்றுதான் அர்த்தம். அது சுடுகாடுன்னு பின்னால எழுத ஆரம்பிச்சாங்க, சுடுகின்ற காடுன்னு எழுதிட்டாங்க. தமிழ்ல இடுகாடுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த இடுகாடு என்பதுதான் புதைத்தல், சுடுகாடு என்பது எரித்தல், கிரிமேஷன். அது இது புதைத்தல். ஞானசம்பந்த பெருமான் சுடுகாடுன்னு சொல்றார், இடுகாடுன்னு சொல்லாம ரெண்டும் சொல்லாம படுகாடுன்றார், படுகாடுன்றார். இறந்து போனாலும் போற இடம்ட்டார் அவர், அப்படி சொல்றார். அதனால சுடுகாடு நமக்கு கிடையாது, இடுகாடுதான் என்றும் இதெல்லாம் அக்னியை வந்து சிறப்பாக கருதிய காலத்திலே வந்தது. இது மாதிரி பல அதனால் அந்த வேள்வியெல்லாம் இப்ப நம்ம கிட்ட பூது பூச்சி எல்லா இடமும் பூது பூச்சி இல்லையா. அப்படி உயிர்கொலையே புரிந்தார்கள் அல்லவா, கரெக்டா இங்க சொல்றார். இந்த குரல் வந்து திருவள்ளுவர் வேள்வியை மறுக்கல, அது அவங்க வழக்கம், அதை அவர் மறுக்கல, கொலை வேள்வியை மறுக்கிறார். அதுதான் அங்க பார்க்கணும். அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. பரிமேடகர் உரையை நான் படிக்க போறேன். நாம் இந்த குரலை மட்டும் படிச்சா ஒரு அர்த்தம் தோன்றும், நமக்கு ஒரு அர்த்தம் தோன்றும், ஆனா அவர் சொல்ற அர்த்தம் வேற வேறு. அவிசொறிந்து ஆயிரம் வேட்டல், அவர் நாகரிகமாக என்ன செய்தார் திருவள்ளுவர், அவின்னு போட்டார், அவிசு தான், அவிசொறிந்து அவிசுன்னு நாங்க சொல்லுவாங்க. அவிஸ் அதை சொறிந்து என்றால் எல்லா உயிர்களையும் கொன்று அதில் நெருப்புல போட்டாங்க. அதான் அவர் சொன்னார், ஆயிரம் வேள்விகள் நீங்க செய்யறீங்க, ஆயிரம் வேள்வியையும் உயிர்கொலையா செய்யறீங்க, வேள்விக்கு ஒரு பயன் நீங்க சொல்றீங்க, ஆனால் அந்த வேள்வி பயனை காட்டிலும், நீங்க சொல்ற அந்த வேள்வி பயனை காட்டிலும் உயிர் செகுத்து உண்ணாவும், உயிரை போக்கி ஒரு விலங்கினுடைய உயிரை போக்கி அந்த ஊனை சாப்பிடாமல் இருந்தால் நல்லதுன்ற என்ன சொல்றார், ஆயிரம் வேள்வியை காட்டிலும்
புலால் சாப்பிடாமல் இருந்தால் நன்றி அதான் அவர் சொல்ல வந்தார். புலால் மறுக்கிறது அதிகாரத்தால் தான் சொல்ல வந்தார். ஆனால் பரிமையினர்கள் எப்படி எழுதுறான்னு பாருங்க, பார்த்தா அந்த குரலை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. அவிசுருந்து ஆயிரம் மேட்டெல்லாம் ஆயிரம் வேள்வி செய்யறப்பா உயிர்கொலை புரிந்து, அந்த உயிர்கொலை புரிந்து ஆயிரம் வேள்வி செய்யறேன் அதுக்கு சமாதானம் சொல்றேன். அது வழிபாடுன்ற அந்த கொன்ற விலங்குகள் எல்லாம் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகுன்ற நீ சாப்பிடுறது பிரசாரம் சொல்ற இதெல்லாம் இல்லை. ஒரு உயிரை கொல்லாதே, அந்த ஆயிரம் வேள்விக்கு வேள்வியை காட்டிலும் மேட்டலின்ற அதை விட பயன் என்ன இன் என்ற உருபு நீக்கற் பொருளையும் வரும், நமக்கு ஒப்பு பொருளையும் வரும். அதை போலன்னு வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதை விடன்னு வைத்துக்கலாம். ஆயிரம் வேள்வியை போலன்னு வைத்துக்கலாம், தப்பு கிடையாது. இன்னும் சொன்னால் ஆயிரம் வேள்வியை காட்டிலும் சொல்லலாம். அதான் நமக்கு பார்த்த உடனே தெரியறது, அதான் வேள்வியை ஆயிரம் வேள்வியை செய்வதை விட உண்ணா ஊன் உண்ணாவின் அன்று, அதான் நேரடியா இருக்கு குரல்ல. பரமேனக உரை பாருங்க, தீயின் கண் நெய் முதலை அவிகளை சுரிந்துன்னர். நெய் முதலை அவிகளை சுரிந்து ஆயிரம் வேள்வி வேட்டலின்னர். நெய் உத்தரத்தி அங்க சொல்றார் வள்ளுவர், நெய்யா சொல்றாரு. நெய் ஊற்றுதலும் அரிசி மாவை போடுதலும் தேங்காயை போடுறதும் நாம எடுத்துக்கொண்ட முறை. வேள்வியை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் தன்னை கொலை செய்யக்கூடாது என்று வேள்வியிலே நெய்யை ஊற்றினார்கள். இன்னைக்கு ஊத்துறோம், இன்னைக்கு நெய்யை ஊத்துறோம். நெல் பொறியை நாம போடுவோம், அரிசி மாவு அரை போடுவோம், தேங்காய கொப்பரை தேங்காய் பெருசா இருக்கும் அதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க அதை போடுவோம். அதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. இது நாம பின்னால பின்பற்றியது அதெல்லாம். தேங்காய்னா தேங்காயை உடைச்சி வழிபாடு செய்ய, நெய்யினா அபிஷேகம் பண்ண பெருமானுக்கு, அதான் நாம சொல்றோம். அந்த வேள்வியை ஏற்றுக்கொண்டதால இப்படிலாம் மாற்றி செய்தாங்க. அத சொல்றாரு பாருங்க பரிமையாளருங்க, தீயின் நெய் முதலிய அவிகளை சுரிந்து ஆயிரம் வேள்வி வேட்டல்னா தமிழர்கள் செய்த வேள்வியார் மறுக்கிறாருங்க. திருவள்ளுவர் காலத்தை அப்படி நாம செய்தோமா? திருவள்ளுவர் காலத்தில் தான் அந்த கொலை வேள்வி நடந்தது, பின்னால்தான் தப்பு என்று எண்ணி நான் மாத்துறோம். எனவே வள்ளுவர் காலத்துல அவர் சொல்றது கொலை வேள்வித்தான் சொல்ற. ஏன்னா புலால் மறுத்தலை சொல்லுகிற பொழுது கொலை வேள்வியை செய்து அதை சாப்பிடுறதை விட ஒரு உயிரை காப்பாத்துப்பா, ஒரு உயிரை கொன்றி வேள்வி செய்வதை காட்டிலும் உயிரை காப்பாற்றும் சொல்லதான வராரு. இவர் என்ன பண்ணார், தீயின் கண் மினை முதலிய அவிகளை சுரிந்து ஆயிரம் வேள்வி வேட்டலினும் அதை காட்டிலும் ஒரு விலங்கின் உயிரை போக்கி அது நின்ற ஊனை உண்ணாமை நன்று அப்படின்ட்டார். ஒரு விலங்கை கொண்டு அந்த ஊனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அது உங்களுக்கு புரியாத போதுன்றதுக்காக, அது அவர் சொன்னது புரியாத போயிட போதுன்றதுக்காக மேல் விளக்கம் என்ன பண்றார், அவ்வேள்விகளால் வரும் பயனினும் இவ்விரதத்தால் வரும் பயனே பெருது என்பதான். வேள்வியில பயன் இருக்குது இல்லாம இல்ல, அவ்வேள்விகளால் வரும் பயன் இருக்குது அதை காட்டிலும் இந்த விரதத்தால் பயன். அப்ப வேள்வியை எந்த விதமான மறுக்காமல், வேள்வியை மறுக்காமல் வேள்வி செய்யுங்க, அது நெய் முதலியவற்றால் போட்டு ஆயிரம் வேள்வி செய்யுங்க, அதை விட உண்ணாம இருந்தால் நன்று என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார் என்று பருமை நடிகர் வேள்விக்கு சப்போர்ட் பண்றவர். எப்பவுமே எல்லா இடங்களும் வேள்விக்கு சப்போர்ட் பண்றோம். பின்னால இதை விட ஒண்ணு முக்கியமான ஒன்றா போடும் அங்கேயும் அப்படிதான் சொல்ல போற. அதனால் இந்த இடத்துல பரிமையுடைய பிராக்கெட் பண்ணி வைக்கிங்க. அவருடைய நோக்கம் வள்ளுவருடைய குரல் நோக்கம் அது அல்ல. வேள்வி செய்வதை காட்டிலும் ஒரு உயிரை காப்பாற்றுவது சிறந்தது, ஒரு உயிரை கொல்லாமை சிறந்தது. கொல்லாமை என்ற அர்த்தம் இங்க சொல்ற, ஊர் உண்ணாமை என்ற அர்த்தம் சொல்ற. ஒரு விலங்கின் அதாவது ஒன்றன் உயிர் செகுத்துன்னு சொன்னார் உண்ணாமைனார் ரெண்டு சொல்லியிருக்கிறார் குரல்ல. ஒன்றன் உயிர் செகுத்து என்றால் உயிரை கொன்று அது கொலைப்பாகும், எனவே கொல்லாமைன்னு சொன்னார். உண்ணாமை என்றால் புலால் மறுத்தல், புலால் மறுக்கணும் அது ஒரு அறம், எனவே இரண்டையும் சொல்றார். கொல்லாமை அறத்தையும் சொல்றார், புலால் மறுத்தலையும் சொல்றார்.
அது இருந்தால் வேள்வி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வழிபாடு வேண்டாம் பண்ற. ஆயிரம் வகையாக நெய் சொரிந்து வீணா நெய் சொரிகிறையே, அது வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று. அங்க நெய் என்று அங்க பாட்டுல ஒண்ணு அவிசுன்னா இருக்கு, அவின்னா இருக்கு, அவின்னா இருக்கு. அது ஊனவியா பாலவியான்னு இல்ல, ஊனவியா பாலவியா சொல்ற அவின்னு சொல்ற. வள்ளுவர் காலத்துல அப்படி வேள்வி கொலை நடந்ததால அதை விட இது சிறந்ததுன்ற, அதை காட்டிலும் சிறந்தது. அப்புறம் அங்க அப்படி சொன்னவர் அடுத்த குரலை இன்னும் விளக்கமே சொல்லிட்டார். மனக்குணரும் அப்படிதான் சொன்னார், நெய் முதலாக சொன்னார். பருதியார் நெய் முதலானவற்றை ஓமத்திலே சொரிந்திருந்தார். அவங்க எல்லாருமே பருமேனகரை பின்பற்றி அப்படி எழுதிட்டாங்க. நெய் முதலான அதி சொரிந்து மனக்குணர் அப்படிதான் சொல்றார். பருதியாரும் நெய் முதலானவற்றை ஓமத்திலே சொரிந்திருந்தான் அவரும் சொல்றார். காளிங்கர் ஓம திரவியங்கள் என்றார், நெய் அசனம் முதலான ஓம திரவியங்கள் என்றார். எல்லாம் அதே தான் சொல்றாங்க. அதனால அடுத்த குரல் அவர் சொல்றார் பாருங்க, கொல்லாம் குலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னார். ரெண்டு அறம் சொல்றார் பாருங்க, முதல்ல சொன்னதும் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று சொன்னார். அதை விளக்கமாக எழுதுற, கொல்லான் குலாலை மறுத்தான், வேள்விலேயே கொலை செய்கிறார்கள், வேள்விலே புலால் உண்றாங்க, ரெண்டும் இருக்குதாங்க. வேள்வி என்ற பெயர்ல கொலையும் செய்கிறார்கள், புலாலும் சாப்பிடுறாங்க. சொன்னார் கொல்லான் புலாலை மறுத்தானை கொல்லவும் கூட, கொல்லாமை உடைய அறம் ஒரு எழுத அறுத்து விட்டோம். ஒரு உயிரையும் கொல்லாதவனுமாய் புலாலையும் உண்ணாதவனை பரிமேதான் எழுதுறார். ஒரு உயிரையும் கொல்லாதவனுமாய் புலாலையும் உண்ணாதவனை எல்லா உயிரும் கை குவித்து தொழும், கை கூப்பினா கை குவித்து தொழும்ல. மேல் விளக்கு என்ன சொல்ற பாருங்க, இரண்டு அறமும் ஒருங்குடையாருக்கு அல்லது ஒன்றே உடையாருக்கு அதனால் பயனில்லை ஆகலால் கொல்லாமையும் உடன் கூறினார். இரண்டு அறமும் இருக்கணும், புலாலையும் அறுக்கணும், கொல்லாமை ரெண்டு இருக்கு. இதுல ஒன்றே உடையார், ஒன்றே உடையார் என்று சொன்னால் புலால் மட்டும் சாப்பிடுறான் நான் கொல்லலன்றான், ஆனா பயன் கிடையாது அதனால் பயன் இல்லை. இந்த இரண்டு அறமும் ஒன்றா இருக்கணும், கொல்லாமையும் இருக்கணும் புலாலையும் அறுக்கணும். இந்த இரண்டு அறமும் ஒருங்கே உடையவருக்குத்தான் பயன். என்ன பயன்? எல்லா உயிரும் தொடுங்க, எல்லா உயிரும் தொழும் என்பதை இங்க பின்னால் எழுதுகிறார். இப்பேரருள் உடையான், இப்பேரருள் உடையான் மருமிக்கண் தேவரின் மிக்கான் ஆம் என அப்பயனது பெருமை கூறியவாறு கொல்லாமலும் புலாலை சாப்பிடாமலும் இருந்தால் அவர்கள் பேரருள் உடையவர்கள். பேரருள் காரணமாக அடுத்த பிறவியிலே அவர்கள் மறுமையில் உயிர் பிரிந்தால் தேவராக போவார்கள். தேவராக போனால் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும, தெய்வமா மாறிய பின்னால் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் வணங்கும். அது அடுத்த மறுமை பயனை சொன்னார். கொல்லான் ரெண்டு அறம், ரெண்டு அறம் சொன்னார். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும், இரண்டு பேரறங்களை உடையவன் காரணத்தால் அவனுக்கு பேரருள் உடையவன், பேரருள் உடையவன். பேரருள் என்பது தபசிகளுக்கு வாய்த்தால் அவருடைய உயிர் சிறந்த இடத்தை அடையும், தெய்வ நிலைக்கு போவார்கள். ஆனால் தெய்வங்களை எல்லாம் உயிர்கள் தொழுகின்றன அல்லவா, எனவே இவர்களையும் தொழுவார்கள். இந்த இரண்டு அறங்களையும் உடையவர்களை எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னார். இவர் பொதுவாக எல்லா உயிரும் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். சிலர் வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா, எல்லா உயிரும் என்றால் விலங்கு பறவை போன்ற உயிர்கள் எல்லாம் கூட கைகூப்பி தொழுதான். இப்ப நம்ம சாப்பிட மாட்டோம் பய என்று புலால் சாப்பிடணும் பார்த்தா அது பயப்படுதான். நம்ம எல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்ப கைகூப்பி தொழும், இவங்க நம்ம மாதிரி சாப்பிட மாட்டாங்க, இவங்க நம்ம எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இவங்க
நம்மை கொல்ல மாட்டார்கள், நம்முடைய புலாலை சாப்பிட மாட்டார் என்று அதெல்லாம் எழுந்து கைகூப்பி தொழுதான். அது கை இருக்குதோ இல்லையோ கைகூப்பி தொழும் என்று அப்படி சொல்லுவாங்க, வேடிக்கையா சொல்லுவாங்க. அதனால கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் மனக்குணரும் அதைத்தான் சொல்றார். மேல் எல்லா புண்ணியத்திலும் இது நன்றி என்றார். இன்னும் எவ்வளவு அறங்களை சொல்ல போறார் திருவள்ளுவர் இந்த நூல்ல, எவ்வளவு அறங்களை சொல்ல போறார், மேல எவ்வளவு சொல்ல போறார். ஆனால் இந்த புண்ணியம் எல்லாவற்றிலும் சிறந்தது. கொல்லாமையும் புலால் மறுத்தலும் எல்லா புண்ணியங்களும் காட்டிலும் சிறந்தது. அது யாதினைத்தர் என்றார்க்கு கொல்லாதவன் தேவர்க்கு மேலானவன் என்று கூறினார். எல்லா உயிரும் தோழும் என்பதனால அது என்ன பயன், எல்லா புண்ணியம் பெற்றா என்ன பயன் என்றால் தேவர்களுக்கு மேலாக நீ இருப்பாய், தேவர்களுக்கு மேலாக நீ வாழ்வாய் என்று மனக்குடரும் அதைத்தான் சொல்றான். அதைத்தான் பின்பற்றி பரிமேழகரும் தேவரின் நிக்கானா மறுமைக்கண் தேவரின் நிக்கானா என்ற அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கிற, மனக்குடர் சொல்றதை அப்படியே எடுத்துக்கிற. உணவேறு மற்ற ஒழிகளுக்கு மற்றெல்லாம் இல்லை, காதை கரப்பு கொலையின் தின்னாமை கொலையும் இல்லை, மற்றெல்லாம் சாரமா இருக்கு. எனவே கொல்லான் புலாலை மறுத்தாலை கைகூப்பி எல்லா உயிரும் தோல்வி என்பதற்கு இரண்டு அறங்களை ஒருங்கே உடையவர், கொல்லாமை என்ற அறத்தையும் புலால் என்ற மறுத்தலையும் உடையவர்கள் பேரருள் உடையவர்கள். அதில் ஒன்றிருந்து ஒன்று இல்லை என்றால் குறையினர். நான் கொல்ல மாட்டேன் ஆனால் புலால் சாப்பிடுவேன் சொன்னாலும் தப்பு, புலால் நான் சாப்பிட மாட்டேன் கொன்றே கொள்வேன் என்றாலும் அதுவும் தப்பு, ரெண்டும் தப்பு. இரண்டும் இல்லாமல் கொல்லாமையும் இருக்கணும் புலாலையும் மறுக்கணும், இருந்தால் அவர்கள் பேரருள் உடையவர்கள், அவர்கள் மறுமைக்கண் தேவரன் மிக்கான் தேவராக போவார்கள் என்று இந்த புலால் மறுத்தல துறவு நிலைகளே வைத்து துறவிகளுக்கு இது மிக முக்கியமானது என்று சொல்வதாலே இந்திய சமயங்களில் கிறிஸ்துவ சமயம் இஸ்லாமிய சமயத்தை நம்ம சொல்ல வேண்டாம், அதெல்லாம் வெளியில் வெளிநாட்டு சமயங்கள். இந்திய சமயங்களிலேயே பௌத்தம் போன்றவை புலால் சாப்பிடலாம் என்று விதிப்பதாலே அதையெல்லாம் உட்கொண்டுதான் வள்ளுவர் துறவு என்ற அதிகாரத்தில் அதை வைத்திருக்கிறார். பௌத்தர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் சொன்னால் இதையும் தானே துறக்கணும். ஒரு உயிரை கொன்று சாப்பிடுகின்ற புலாலை துறக்கணும் இல்லையா, துறக்க மாட்டேன்றாங்களே, அது வேற சமாதானம் சொல்றாங்களே, நான் கொன்றால் தானே பாவம் என்றால் போச்சுன்னு சொல்றாங்களே என்றெல்லாம் அதையெல்லாம் எண்ணித்தான் திருவள்ளுவர் துறவு என்ற அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதனால இந்திய துறவு, இந்தியாவில் இருக்கிற துறவிகள் என்பவர்கள் இந்த மாதிரி புலால் சாப்பிடுவது என்பது கூடாது என்று மறுத்திருக்கிறார். அது முக்கியமா தமிழ்நாட்டிற்கும் அப்படித்தான், தமிழ்நாட்டுக்கும் அப்படித்தான். வள்ளுவர் தமிழ்நாட்டுக்கு சொன்னாலும் எல்லா நாள் துறவாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏன்னா இன்றைக்கு புலால் சாப்பிட்டுத்தான் வாழ முடியும்னு கிடையாது, அதை ஒதுக்கியும் வாழுகின்ற வாய்ப்பு இருக்கிறது எல்லாருக்கும், அதை பின்பற்றுவதிலே தவறு கிடையாது. பழைய காலம் போல அல்ல, இப்பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஒரு புலால் சாப்பிடாமலே வாழ முடியும், எந்த நாட்டிலையும் வாழ முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அதில் முக்கியமா துறவிகள், அவர்களுக்கு இந்த சாத்வீக குணம் அமைவதற்கு இந்த புலால் மறுத்தல் முக்கியமானது என்று இதெல்லாம் குறிப்பாக சொல்லுகின்ற அதிகாரமாக இது இருக்கிறது. இது துறவிகளுக்கு சொல்லப்பட்டாலும் இல்லறத்தாருக்கும் அது பொருந்தும். இதை சொல்லி தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அது துறவிக்கு தானே சொல்ல சொன்னது, இல்லறத்தாருக்கு சொல்லவில்லையே என்று இப்ப வாதம் பண்றாங்க. அத அன்னைக்கு கூட சொன்னோம், பாம்பன் சுவாமிகள் அவங்க எழுதுற அந்த தீவயாதனா வியாசத்துல அவர் எழுதுறாங்க, அவங்க என்ன வாதம் பண்றாங்க, வள்ளுவருடைய குரலை போய் பார்த்தீங்கன்னா துறவரத்தில் தானே அங்க இருக்குது புலால் மறுத்தல், இல்லறத்துல இல்லையே, அப்ப இல்லறத்துல இருக்கும் சாப்பிடலாம் தானே அது அர்த்தம் என்று இவங்களா அவருக்கு முடிவு பண்ணிடுறாங்க. புலால் மறுத்தல் என்பதனுடைய துன்பத்தை எல்லாம் சொன்னார் யாருக்கும், எல்லாருக்கும் தான் பொருந்தும். புலால் வந்து ஒரு உடம்பினுடைய புண்ணுன்றாரு, புண்ணுன்றாரு, அது இல்லறத்தாருக்கு இல்லையா அவர் சொல்றதெல்லாம்,
ஒரு உடல் ஒரு உடல் சுவை உண்டார், அது சுவையாதான் சாப்பிடுறீங்க. அங்க சொல்ற எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தும். சிறப்பாக துறவரத்தில் அவர் சொன்னார், நீங்க இல்லறத்துல சொல்லிருக்காரு வச்சுங்களேன், ஒருவேளை இல்லறத்துல சொல்றாரு வச்சுங்க, துறவிகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப நாமெல்லாம் சாப்பிடலாம் பண்ணுவாங்க துறவிகள், அது இல்லறத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது என்று துறவிகள் வாதம் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் எங்க சிறப்பாரை பின்பற்ற வேண்டுமோ அங்க சொல்லியிருக்காரே தவிர அது மற்றவர்களுக்கு பொருந்தா என்பது இல்லை. அதனால்தான் பாம்பன் சுவாமி என்ன பண்றார், துறவிகளுக்கு தலைப்பா புலால் மரத்து வைத்திருக்குது, இன்னும் அருளுடைமை வாய்மை கொல்லாமை இதெல்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க, கல்லாமை இதெல்லாம் அங்கதான் வச்சிருக்காரு, இதெல்லாம் மற்ற பொருந்துமா? இல்லறத்தான் திருடலாமா? இல்லறத்தான் கொல்லலாமா? அவர் கேட்கிறார். எனவே அப்படி வாதம் பண்ணாதுப்பா, சிறப்பு கருதி சொன்னது, துறவிகள் மனசுல கூட நினைக்க கூடாது, அதை இவங்க இவங்களா சாப்பிட்டுக் கொண்டிருப்பாங்க, விட வேண்டும் என்று முயற்சி பண்ணி விடணும். இல்லறத்தார் துறவிகள் மனசுலோட நினைக்க கூடாது அதை என்பதுதான் அதை சிறப்பா சொல்றார் என்று பாமன் சுவாமியிட அதை விளக்கவா எழுதுறார். அதனால் துறவரையில் இருந்தாலும் அது எல்லோருக்கும் பொருந்தும். சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா.